இன்னைக்கு சாரா பர்த்டேக்காக நம்ம வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அவளுக்கு பிடிச்ச ஒரு பாபி டால் கேக் செய்ய போகிறேன்னா அதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 grams மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. தென் ஒரு 6 eggs எடுத்திருக்கேன். தென் ஒரு 285 grams ஆஃப் கிரைண்ட் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 tablespoons பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 tablespoons வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் முதல்ல எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்கு வந்து பவுலில் போட்டுட்டோம். இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டரில் நல்லா சாஃப்டாக வர மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இது பாருங்கள் நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ளஃபியாக அடிச்சுக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 2.5 tablespoons ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் பிளெண்டரில் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க ஃப்ளோர் போட்டுக்கலாம். ஃப்ளோர் அண்டு பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சீஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். பாருங்கள் இது சீஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ரஃப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நமக்கு இப்படி இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இதுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 100 ml ரிஃபைண்ட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் இப்போ அவன் வந்து 150 degrees வந்து கன்வெக்ஷன் மோடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 seconds நீங்கள் ப்ரீஹீட் பண்ணால் போதும். ஆக்சுவலி டால் கேக்குக்கு வந்து அந்த டால் மோல்டே இருக்கும், நான் அதை வாங்க மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மோல்ட்ஸை வச்சு நான் வந்து கேக் செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ பட்டர் பேப்பர் போட்டாச்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை வந்து நான் மோல்டில் போட்டுட்டேன். கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரீஹீட்டட் அவனில் வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நம்ம டால் கேக்கான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு, வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முதல்ல அதுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் பவுடர்ட் சுகர் 1 cup சேர்த்துட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டு நம்ம நல்லா எலக்ட்ரிக் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் இந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இது வந்து அப்படியே சும்மா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நம்ம இப்போ டீ கேக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த லேயர் வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இதாக இருக்கு இல்லையா, நம்ம இன்னொரு பீஸ் கூட இது போட்டுடலாம். ஸோ இது பாருங்கள் இதுவும் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு பீஸ், தென் இது ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த நான் இன்னொரு 2 moulds செஞ்ச அந்த கேக்ஸையும் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் ஸோ அந்த பெரிய கேக்கும் வந்து நான் அது மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் இது மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வெசல் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த பவுடர்ட் சுகர் ஒரு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு, இது நல்லா பீட்ஸ் மாதிரி நிற்கணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை பீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கூட இது நிற்கணும், இந்த மாதிரி போர் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக நிற்கணும் பீட்ஸ் மாதிரி. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும் முதல்ல. இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து சுகர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மேலே கேக் மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக, அப்போ தான் வந்து அந்த கேக் உள்ளெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஒரு கேக் போர்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கேக் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா கேக் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடும். இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் லேயரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம இது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும். பாருங்கள் இது மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் வந்து இந்த கேக் ட்ரை ஆகாமல் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து எகெயின் நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இந்த பாட்டம் லேயர் மட்டும் வந்து ஒயிட் கலரில் ஃபில் பண்ண போகிறேன், மற்ற லேயர்லாம் வந்து கலரிங் ஃபுட் கலரிங் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது பாருங்கள் ஒரு லேயர் முடிஞ்சது. இப்போ அடுத்த லேயருக்கு வந்து நான் பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிங்க் கலர் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை மறுபடியும் சுகர் சிரப் வந்து நம்ம கொஞ்சம் இதில் டச் பண்ணணும். இதே மாதிரி டச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எகெயின் இப்போ பிங்க் கலர் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் நான். இப்போ நம்ம கேக் பேஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி இங்கே க்ரீம் எல்லாம் ஒழுங்காக இல்லைன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம், அப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது சாராவோட பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாபி டால் கேக்கு அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். அவளுக்கு தெரியாது, காலையிலேருந்து அவளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெளியில் போயிட்டா அவங்க அப்பா கூட. ஸோ இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதை சர்ப்ரைஸாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீ எடுத்துகிட்டு போகிறேன், லாக் பண்ணி அவளுக்கு ஈவினிங் தான் நான் எடுத்து கொடுக்க போகிறேன். வாங்க ஈவினிங் நம்ம பார்க்கலாம் பர்த்டே பார்ட்டியில்.
டாட்டரோட கிஃப்ட் பார்த்துக்கோங்க.